ஹாய், இன்னைக்கு சண்டே. சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். மட்டன் குழம்புக்காக மட்டன் அரை கிலோ எடுத்துக்கிட்டோம். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 6 தக்காளி எடுத்துங்க. என்கிட்ட வந்து ரொம்ப சின்ன தக்காளி, அதனால் 6 எடுத்துருக்கேன். பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 4 எடுத்துங்க போதும். வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. கறி பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நீட்டு நீட்டுமாக கட் பண்ணிங்க. அதே மாதிரி தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கறியை முதல்ல வேக போட்டுடலாம். மட்டன் கறியை வந்து முதல்ல வேக போட்டு வச்சுக்கணும். இப்போ வேக போட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி கறியும் வெந்துடும். கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுங்க. கறி வேக போட இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. குக்கரில் மூடி ஒரு 5 விசில் வர வரலும் நல்லா வேக வச்சுருங்க கறியை. கறியை வேக வச்சாச்சு. அதே சமயம் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சுட்டுருச்சு, இப்போ போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, இலை, பூசணிப்பு இதை போட்டுடலாம். லைட்டாக வதங்கிருச்சு, இப்போ சோப்பு போட்டுடலாம். லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே தக்காளி வெங்காயம் போட்டுருங்க. லைட்டாக எல்லோயிஸ் ஆகிடுச்சு, லைட்டாக வரங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். லைட்டாக ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க. என்ன சமைக்கிறியா? நீ சமைக்கிறியா? நான் சமைக்கிறியா? ஆமாம்மா. என்ன சமைக்கிறோம்? என்ன இது என்ன பண்ணுறோம் சரியா? தூரமாக அமைதி இப்படி பார்க்கணும் சரியா? என்ன செய்கிறோம்? மட்டன், மட்டன் குழம்பு. பாப்பாக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? பாப்பாக்கு என்ன பிடிக்கும்? தக்காளி பிடிக்கும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. அது வாசனையாக இருக்கும். இல்லைம்மா, இல்லை சமையல் இல்லைம்மா, முடியலையே. இன்னும் முடித்தோடனே சாப்பிட்லாம். பாப்பாவுக்கு சிக்கி செய்யலாமா?
வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுங்க, நல்லா வதங்கும், சீக்கிரம் வதங்கும். அதில் கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி இருக்கும். லைட்டாக இருக்கு. கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு நல்லது. நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாமா? இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க. நீங்கள் உங்கள் வசதியை பார்த்துங்க. மிளகா பொடி வந்து வீட்லேயே அரைச்சிது. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்புல உங்கள் மிளகா பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. அந்த மிளகா பொடி வாசனை போகிற வரல நல்லா வதக்கிடுங்க. மசாலா செல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம கறி வேக வச்சுருக்கோம். அது வந்து ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்து அதில் ஊற்றி திரும்பி வேக கிண்டணும். ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்க திருப்பி நம்ம கலந்துட்டு வேக வைக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தேங்காயை அரைச்சி வச்சுருங்க. தேங்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோப்பு போட்டுங்க. சோப்பு கொஞ்சோண்டு போட்டுங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கியாச்சு. கறியை நம்ம வேக வச்சு வச்சாச்சு. இப்போ கறியை எடுத்து போட்டு அதில் மிக்ஸ் பண்ணோம். கறியை மட்டும் வடிகட்டி போட்டுங்க. கறியை மட்டும் எடுத்து போட்டு நல்லா கரட்டிடுங்க மசாலாவோட சேர்த்து. அதுக்கப்புறம் அந்த கறி வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட்டு செமையாக இருக்கா? ரெடியான பிறகு வாங்க சாப்பிடலாம். நல்லா பரட்டியாச்சு. இப்போ மசாலா இது கறி வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கிங்க. இந்த கறி வேக வச்ச தண்ணியோட குவான்டிட்டி போதுமானு பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க வேணாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும் வாட்டி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் அரைச்சி வச்சிருந்த உள்ள தேங்காய் எடுத்து ஊற்றிக்கணும். தேவையான தேங்காய் தேங்காய் ஊற்றிங்க. தேங்காய் ஊற்றும்போது நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு ஆட்டு ஆட்டுங்க நல்லா. ஓகே, இறக்கிட்டு சாப்பிடும்போது பார்க்கலாம். எங்கள் சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.